அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக சில நேரத்தில் வந்து சிலருக்கு நிறைய கஷ்டம் நிறைய பிரச்சனை நிறைய நெருக்கடி அந்த மாதிரி சூழலில் வருகிற பொழுது சிலர் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னு சொன்னால் கடவுளை தேடுங்க கடவுள் செய்வாருங்க கடவுளை தேடுங்க கஷ்டங்களெலாம் போயிடும் கடவுளை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க சிலரும் கடவுளை நல்லாவே தேடுறாங்க கடவுளை தேடி ஆலயங்களுக்கு போகிறாங்க சபைகளுக்கு போகிறாங்க ஜப கூட்டங்களுக்கு போகிறாங்க பிரபலமான தேவொலி நடத்துகிறதான முக்கியமான கூட்டங்களுக்கெல்லாம் போகிறார்கள் இன்னும் பல்வேறு விதங்களில் கடவுளை தேடி மக்கள் போகிறாங்க ஆனால் கஷ்டம் ஒன்றும் போன மாதிரி இல்லை கடவுளை தேடுங்க கஷ்டம் போயின்னு சொன்னாங்க ஆனால் கடவுளை தேடுறோம் கஷ்டம் போகலையே காரணம் என்ன கடவுளை தேடினால் கஷ்டம் போகும் என்பது முதலாவது கடவுளை எதற்காக தேடுகிறோம் நாம தேடுவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பின்னால் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை காண்பதற்கு ஒரு தீர்வை காண்பதற்கு ஆனால் தேவன் நம்மை தேடி வந்தார்னு பைபிளில் பார்க்குறோம் லூக்கு ஐந்து முப்பத்தி ரெண்டை வாசிக்கும் பொழுது பாவிகள் மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்று பார்க்குறோம் கர்த்தர் இந்த உலகத்திற்கு நம்மை தேடி வந்தார் எதற்கு தெரியுமா நாம் எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம் பாவம் விடுதலை இல்லாமல் இருக்கிறோம் பாவம் செய்கிற இயற்கையில் இருக்கிறோம் தவறு செய்யாமல் வாழ தெரியலை சரியான சுபாவங்களோட வாழ தெரியல சரியான சிந்தனைகளோட வாழ தெரியலை சரியான பழக்க வாழத் வாழ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்த நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்து ஒரு சரியான வாழ்க்கையுடைய வாழ வைக்கிறதுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்தார் பாவிகளின்ற நிலைமையிலேருந்து நம்மை மாற்றி தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிலைமை கொடுக்க வந்தார் இதுதான் ஆண்டு பிறந்த உலகத்திற்கு வந்த ந நோக்க பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியு உலகத்திற்கு வந்தார் பார்க்குறோம் இப்போது மனிதன் கடவுளை தேடி தேடி போய்கொண்டே இருக்கிறான் எந்த கடவுளிடத்தில் போனால் எந்த கோயிலுக்கு போனால் எந்த ஊழியர்கிட்ட போனால் எந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போனால் நம்ம கஷ்டம் தீரும் நம்முடைய பிரச்சனை தீரும் சில நேரங்களில் சில இடங்களுக்கு போகிறதுனால தற்காலிகமாக சில கஷ்டம் நீங்கிறது போல இருக்கும் ஆனாலும் உண்மையாக நம்முடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டுமென்றால் முதலாவது ஆண்டவர் நம்ம எதற்கு தேடி வந்தாரோ அந்த தேடலின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய எல்லா தேவைகளும் நமக்கு மிகவும் முக்கியமானவைகள் தான் நம்முடைய எல்லா கஷ்டங்களும் நமக்கு மிகவும் முக்கியமான விஷயங்கள் தான் ஆனால் மனித வாழ்க்கையில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு பிரச்சனை இருக்கிறது அதுதான் இந்த பாவத்திற்கு இசைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை அதுதான் தேவ உறவில்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அதுதான் இந்த உலகத்திற்கு ஏற்றபடி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை விடுதலையடைந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையுடையவளாக மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் முதலாக விரும்புகிறார் அதுதான் நம்முடைய மிக முக்கிய தேவை அந்த தேவைக்குள்ள நாம் மனதை செலுத்தி அந்த தேவை சந்திக்கப்பட கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற பொழுது அப்பொழுது கர்த்தரை தேடினால் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கும் ஏனென்றால் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சில உதவிகளுக்காக தேடுவதில்லை வியாதியிலிருந்து விடுதலை பொருளாதார பரச்சிருந்து விடுதலை கஷ்டங்கள்லேருந்து விடுதலை இது போன்ற விடுதலை தேடுவதல்ல முதலாவது பாவ விடுதலைக்கு தேடணும் அப்படி தேடு விடுதலை அடைக்கிற பொழுது நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறோம் தேவனுடைய பிள்ளையாக மாறினால் வேதாகம் என்ன சொல்லுன்னா ரோமர் எட்டு பதினேழு சொல்கிறது பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே அவர் கிறிஸ்துவும் எதற்காக இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தாரோ அந்த தேடலின் நோக்கம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறுகிற பொழுது அப்பொழுது அவரை தேடுவதற்கு நமக்கு ஒரு சரியான வழி கிடைக்கிறது உரிமை கிடைக்கிறது அப்பா பிள்ளைன்ற உறவு இருக்கிறது எனவே உரிமையோடு அவரிடத்தில் சென்று உரிமையோடு நம்முடைய கஷ்டங்களை சொல்லி உரிமையோடு நம்முடைய பிரச்சனையை சொல்லி அதற்கு தீர்வையும் தேட முடியும் எனவே கடவுளை தேடுகிற ஒரே ஒரு செயல்னாலே நம்முடைய கஷ்டங்களுக்கு உண்மையான விடுதலை வராது சில இடங்களில் வந்தாலும் தற்காலிகமாக இருக்கும் முதலாவது நம்முடைய ஆத்தும விடுதலைக்காக கர்த்தரை தேட வேண்டும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்காக கர்த்தரை தேட வேண்டும் தேவ உறவிற்காக கர்த்தனை தேட வேண்டும் நித்திய நம்பிக்கையாக கர்த்தனை தேட வேண்டும் அப்பொழுது இந்த உலக சூழல்களிலே நம்முடைய கஷ்டங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார் நம்மை விடுவிப்பார் நம்மை நடத்துவார் அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை நாம் முக்கியமான அந்த ஆசீர்வாத தேடுவோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சாம்சன் பால் சிந்தனைகளோடு வழங்கும் தியான நூல் பல்லாயிரங்கள் பயனடையுங்கள் உங்கள் பிரதிக்கு இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் வாலிபர்கள் மற்றும் சிறு பிள்ளைகளுக்கான தினசரி தியான நூல்களும் உண்டு தொடர்பு முகவரி நூற்றி இருபத்தி ஆறு முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரி ஜீவ அட் ஜிமெயில் காம் மற்றும் எங்களுடைய ஜீவ நீரோடை வெப்சைட் மூலமாகவும் எங்களுடைய புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.